வணக்கம். சாண்டில்யனின் ராஜமுத்திரை, பாகம் ஒன்று, அத்தியாயம் 24. இம்மண்டலமும் கொண்டருளிய பெருமாள். புதிய மலை கூட்டத்தின் பெரிய மலை சரிவொன்றில் அமைக்கப்பட்டிருந்ததும் காடு சுற்றிலும் அடர்த்தியாக இருந்ததன் விளைவாக தூரப்பார்வைக்கு தெரிந்தும் தெரியாமல் இருந்ததும் நெடுநாட்களாக யாரும் உபயோகப்படுத்தாததால் ஓரளவு பாழடைந்து காணப்பட்டதுமான அந்த கோட்டையின் நடு விடுதியின் முகப்பு கூடத்தில் தங்கள் எதிரே எழுந்து நின்றவனை கண்டதும் மங்கையர் இருவரும் பெரிய வியப்புற்று ஒருவர் கையை இன்னொருவர் பற்றி பிரமித்து நின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் இருக்கவே செய்தது. சிறிது பிரமிப்புக்கு பிறகு இளநங்கையை உதறிவிட்டு எதிரே நின்றவனை தெளிந்த பின்னும் நின்ற இடத்திலேயே நின்று விட்டாள் என்றால் எத்தனை எதிர்பாராத மனிதனை அவர்கள் சந்தித்திருக்க வேண்டும்! அவர்கள் அந்த கோட்டையில் சந்தித்தது மிகவும் எதிர்பாராத அற்புத மனிதன்தான். பாண்டிய மன்னன் ஜடாவர்மன் சுந்தர பாண்டியன் அவர்கள் முன்பு முறுவல் தவழும் முகத்துடன் நின்று கொண்டிருந்தான். பாண்டிய மரபுக்குள்ளேயே மிக சிறந்த வீரன் என்று வரலாற்று ஆசிரியர்கள் அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்டவனும் அரசால் ஆரம்பித்த சில ஆண்டுகளுக்குள்ளாகவே பாண்டிய அரசை பேரரசாக்கி அதன் சிறப்பை உச்சிக்கு கொண்டு சென்றவனும் சதா போர்த்திறனுள்ளவனும் அந்த போர்த்திணவின் விளைவாக முடுகூரிலிருந்து சிங்களத்தின் வட எல்லை வரையில் பல பேரரசர்களை புறமுதுகு கண்டவனும் அப்படி அடைந்த பெரு வெற்றிகளின் காரணமாக எம்மண்டலமும் கொண்டருளிய பெருமாள் என்று தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் வடமொழியிலும் சிறப்பு விருதுகளை படைத்தவனும் திருவரங்கனுக்கும் தில்லை பெருமானுக்கும் விமான பொன் வேந்ததால் பொன்வேந்த பெருமான் என்று பிரசித்தி பெற்றவனுமான ஜடாவர்மன் சுந்தர பாண்டியன் அன்று அந்த காட்டுக்கோட்டையில் சர்வசாதாரண படைத்தலைவனாக அந்த மங்கையர் முன்பு நின்றான். பிற்காலத்தில் பல அரசுகளை வெற்றி கொண்டு வீழ்த்திய ஜடாவர்மன் சுந்தர பாண்டியன் அன்று அந்த காட்டுக்கோட்டையில் தனது அரசின் ஆரம்ப காலத்தில் பலரும் பிடித்து அடக்க முயன்ற ஒரு சிங்கம் போல் காட்சியளித்தான். அன்றி எம்மண்டலமும் கொல்லப்போகிற பெருமானாக காட்சியளிக்கவில்லை. ஆனால் அந்த சமயத்திலும் பெரும் சிங்கத்தின் கம்பீர பார்வை, அச்சமற்ற தன்மை இரண்டும் அவன் முகத்தில் சுடர்விட்டன. சுந்தரபாண்டியன் நல்ல உயரத்துடன் அந்த விடுதியின் கூரையே தலையில் இடித்துவிடும் போல நின்றிருந்தான். காட்டுக்கோட்டை விடுதிக்குள்ளே தனித்திருந்த அந்த சமயத்திலும் மார்பை மட்டும் மறைத்த சின்னஞ்சிறு இருப்பு வலை போர் அங்கியை அணிந்து கொண்டு இந்த சமயத்திலும் போருக்கு தயாராயிருப்பவன் போல காட்சியளித்தான் பாண்டிய மன்னன். அந்த அங்கியை தவிர இடையிலிருந்த உடை சர்வசாதாரணமாக புருவி ஏறும்போது மன்னர்கள் உடுக்கும் சல்லடம். அந்த சல்லடக் கச்சையில் செருகப்பட்டிருந்த குருவாளின் பரிமாணத்தை அதன் உரையின் அகலத்திலிருந்தே தெரிந்து கொள்ள முடிந்ததால் அத்தனை பெரிய வாளை எடுத்து வீசக்கூடியவன் சாதாரண வீரனாயிருக்க முடியாது என்று தெல்லென தெரிந்தது. அவன் அமர்ந்திருந்த மஞ்சத்தில் பஞ்சனை இல்லை. வெறும் காட்டு மரத்தால் செய்யப்பட்டிருந்த அந்த மஞ்சத்தில் ஒரு கொடியிலிருந்து இரண்டு தலையணைகளும் பாமர மக்கள் தலையணைகளைப் போல முரட்டுத் துணிகளால் தைக்கப்பட்டிருந்தமையால் அவை பாண்டிய மன்னனுக்கும் சுகபோகங்களுக்கும் அதிக சம்பந்தம் இல்லை என்பதை நிரூபித்தன. சுகபோகங்களுக்கும் மன்னனுக்கும் அதிக சம்பந்தம் இல்லாவிட்டாலும் போருக்கும் அவனுக்கும் தொடர்பு மிக நெருங்கியது என்பதை விளக்க அந்த முகப்பு மண்டபம் பூராவும் பல்வகை போர்க்களங்கள் நிரம்பிக் கிடந்தன. சுகபோகாதிகள் எதுவுமே காணாத இடத்தில் போர்க்கருவிகள் சுற்றிலும் இருந்ததால் பார்ப்பதற்கு சுகத்துக்கு பதில் அச்சத்தையே தந்த சூழ்நிலையில் எழுந்து நெடுமாளென நின்ற சுந்தரபாண்டியின் கண்கள் அந்த இரு மங்கையரையும் பார்த்து ஒரு வினாடி நகைத்தன. நகைத்த கண்களை பார்த்த நங்கையர் இருவரும் இருவகை உணர்ச்சிகளுக்கு இலக்காயினர். தந்தையை திடீரென்று பார்த்ததால் முத்துக்குமரிக்கு ஆரம்பத்தில் ஏற்பட்ட வியப்பு மேலும் விரிந்ததன்றி அவள் வேறு எவ்வித உணர்ச்சிக்கும் ஆளாகவில்லை. ஆனால் பெரு விழாக்களில் ஓரிரு முறையே மன்னனை பார்த்திருந்த இளநங்கையின் இதயத்தில் மட்டும் பற்பல எண்ணங்கள் எழுந்து உலாவின. அதிக உயரம் என்று தான் கருதிய வீரபாண்டியனை விட அதிக உயரமாக மன்னன் நிற்பதை பார்த்த இளநங்கை, அப்பா என்ன உயரம் என்று பிரமித்தாள். வீரபாண்டியனைப் போல் மன்னன் உயரமாயிருந்தானே ஒழிய மற்ற விஷயங்களில் சகோதரர் இருவருக்கும் பல வேற்றுமைகள் இருந்ததையும் அவள் கவனித்தாள். சுந்தரபாண்டியன் முகமும் வீரபாண்டியன் முகத்தைப் போலவே விசாலமாயிருந்தாலும் வீரபாண்டியன் முகத்தில் சதா காணப்பட்ட ஓர் அலட்சியம் சுந்தரபாண்டியன் முகத்தில் இல்லை என்பதையும் அதில் ஒரு ஆழ்ந்த சிந்தனை படர்ந்து கிடந்ததையும் கண்டாள். அந்த முகத்தின் வளைந்த பெரும் புருவங்களும் தீர்க்கமான நாசியும் அகன்று நின்ற பெரு உதடுகளும் மன்னனின் மாபெரும் உறுதிக்கு அத்தாட்சியாயிருந்ததையும் அவன் கண்கள் வீரபாண்டியன் கண்களைப் போலவே விஷமசிரிப்பை உதிர்த்தாலும் அதில் ஒரு சிங்கத்தின் சீரிய பார்வை வேகம் இரண்டும் மண்டிக் கிடந்ததால் நகைத்த பார்வையும் சற்று அச்சுறுத்தும்படியாய் அமைந்திருப்பதையும் பார்த்தாள் இளநங்கை. அவன் கைகளிலும் தோள்களிலும் கால்களிலும் தெரிந்த பல காயங்கள் மன்னன் சதா போர்த்திறனுள்ளவன் என்பதை பறைசாற்றுகின்றன என்பதை புரிந்து கொண்டாள் அவள். இத்தனையிலும் ஒன்று மட்டும் தெளிவாக தெரிந்தது அவளுக்கு.
மன்னனது பார்வை எத்தனை அச்சுறுத்தும் பார்வையாக இருந்தாலும் சில வேளைகளில் வீரபாண்டியன் பார்வையில் விளையும் பயங்கரமும் கொடுமையும் அதில் விளையாது என்ற உண்மைதான் அது. சுந்தரபாண்டியன் காட்டில் நடுவே இருந்த அந்த பழைய கோட்டையில் நின்றபோதும் மாமணி மண்டபத்தில் அடிபணியவரும் குறுநில மன்னர்களை எதிர்கொள்ள நிற்கும் மண்டலாதிபதி போலவே நின்றான். பிற்காலத்தில் பெரும் வல்லரசுகளை கவிழ்க்கும் தோரணை யாரையும் கவிழ்க்காத அந்த சமயத்திலும் இருந்தது. ஜடாவர்மன் சுந்தரபாண்டியனிடம் அவன் நின்ற தோரணையில் ஆட்சி இருந்தது. அவன் எளிமையில் உடையில் எதையும் தாங்கவல்ல உறுதி இருந்தது. சூழ்நிலையில் போர் இருந்தது. பார்வையில் வேகம், அதிகாரம், பிற்காலத்தை பற்றிய ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு மூன்றும் இருந்தன. அத்தகைய எண்ணங்கள் ஓட வியந்து நின்ற இளநங்கையையும் நோக்கி தன் மகளையும் நோக்கிய பாண்டிய மன்னன், முத்துக்குமரி, இளநங்கை வியக்கத்தான் காரணம் இருக்கிறது. உனக்கென்ன, நீ ஏன் அங்கேயே நின்று விட்டாய் என்று சர்வசாதாரணமாக வினவினான். மன்னரின் அந்த இரண்டு மூன்று சொற்கள் இரு மங்கையரையும் ஆரம்ப அதிசயத்திலிருந்து அன்றைய உண்மை நிலைக்கு இழுக்கவே இளநங்கையின் கையிலிருந்து தனது கையை விடுவித்துக் கொண்ட முத்துக்குமரி மெல்ல தன் தந்தையை அணுகினாள். மகளை இருப்பு விலை அங்கி மறைத்த மார்பில் அணைத்து தலையை தடவி கொடுத்த சுந்தரபாண்டியன் இளநங்கையை நோக்கி புன்முறுவல் செய்து, வா இளநங்கை, இதோ இந்த மஞ்சத்தில் உட்கார். சீக்கிரம் உங்கள் இருவரையும் உங்கள் விடுதிக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று கூறினான். இளநங்கை கனவில் நடப்பது போல நடந்தாள். இதற்கும் அஞ்சாமல் சஞ்சரிக்கும் அவள் மனமும் கால்களும் அன்று அந்த மகாவீரன் முன்பு சஞ்சரிக்க முடியாமல் பெரிதும் திண்டாடின. உதடுகளும் பேச சக்தியற்று விட்டன. இந்த நிலையில் மெல்ல நடந்து அரசனுக்கு பக்கத்திலிருந்த மஞ்சத்துக்கு சென்று அதில் தொப்பென்று உட்கார்ந்தாள் கோட்டை காவலன் மகள். தான் அமர்ந்திருந்த பெரும் மஞ்சத்தில் மகளுடன் உட்கார்ந்திருந்த சுந்தரபாண்டியன் இளநங்கையை நோக்கி சிரித்து கொண்டே கேட்டான், நாம் மூவரும் இப்படி அக்கம் பக்கத்தில் அமர்ந்திருப்பது ஒரு தனி குடும்பம் அமர்ந்திருப்பது போல் இல்லையா இளநங்கை? இளநங்கை மன்னனின் கண்களை ஒரு வினாடிதான் சந்தித்தாள். பிறகு தலையை கீழே குனிந்து கொண்டாள். மன்னன் சொற்கள் மேலுக்கு சாதாரணமாக இருந்தாலும் அவன் பற்பல பொருள்களை பொதித்து பேசுவது போல தோன்றியது. ஒருவேளை வீரபாண்டியனுக்கும் தனக்கும் ஏற்பட்டுள்ள உறவு மன்னனுக்கும் தெரிந்திருக்குமோ என்று உள்ளுர சந்தேகப்பட்டாள் அவள். சேச்ச, இருக்காது. சில நாட்களில் ஏற்பட்ட நிகழ்ச்சி, அதுவும் இரண்டே நாட்களுக்கு முன்பு ஏற்பட்ட நெருக்கம். இதற்குள் எப்படி மன்னனுக்கு தெரிந்திருக்க முடியும் என்று தனக்குள் கேள்வி எழுப்பி சமாதானம் செய்து கொண்டாலும் மன்னனின் சிங்க கண்கள் சிரித்த முறை சதா அவற்றில் துளிர்விட்டு மின்னிய ஒளி அவளுக்கு சமாதானத்தை அளிக்கவில்லை. மன்னன் மேற்கொண்டு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்வது என்று அறியாததால் அவள் குனிந்த தலையை நிமிரவும் சக்தியற்றவளானாள். சக்தி மட்டும் இருந்திருந்தால் அவள் பல கேள்விகளை கேட்டிருப்பாள். நாங்கள் சேர நாட்டுக்கு பயணப்பட்டது உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி எங்களை இவ்விடம் கொண்டு வந்தீர்கள்? இளவரசரின் சாம்பல் நிற புறவி இங்கு எப்படி வந்தது? நீங்கள் இங்கு எப்பொழுது வந்தீர்கள்? நேற்று இரவு முத்திரை மோதிரம் காட்டி என்னிடமிருந்து ஓலையை பெற்றது யார்? இந்திரபானு நல்லவனா அயோக்கியனா என்று இப்படி பல கேள்விகள் அவள் உதடுகளிலிருந்து உதிர்ந்திருக்கும். ஆனால் மன்னனின் முன்னிலையில் அவள் ஏதும் பேச சக்தியற்றவளானாள். அவள் இருந்த இடத்தின் சூழ்நிலையே ஒரு அச்சத்தையும் எச்சரிக்கையையும் விளைவித்தது. இளநங்கைக்குத்தான் இந்த அச்சம் என்பது இல்லை. பெண் என்ற முறையில் தந்தையுடனே நெருங்கி உட்கார்ந்திருந்த முத்துக்குமரிக்கு கூட அவனிடம் இருந்த தந்தை என்ற பாசத்தை விட அரசன் என்ற பயம் அதிகமாக இருந்தது. அத்தனை வருடங்களில் எத்தனையோ முறை அவள் தந்தையுடன் ஒரே மஞ்சத்தில் அமர்ந்திருக்கிறாள். எத்தனையோ முறை கொஞ்சியிருக்கிறாள், கெஞ்சியிருக்கிறாள், வாதித்தும் இருக்கிறாள். ஆனால் அத்தனை உரையாடலிலும் அவன் பேச்செல்லாம் முக்கால்வாசி தந்தை என்ற முறையில் அமைந்தது கிடையாது. முக்கால்வாசி பாண்டிய நாடு, மக்கள் செல்வம், சிறப்பு இவை பற்றியும் சிற்சில வார்த்தைகள் மட்டும் சுற்றத்தை பற்றியுமே இருந்து வந்தது அவள் அனுபவம். ஆகவே அவனுடன் அமர்ந்த போதெல்லாம் அரசனுடன் அமர்ந்த சுரணை அவளுக்கு இருந்ததே ஒழிய தந்தையுடன் அமர்ந்த சிந்தனை இருந்ததில்லை. அந்த காட்டுக்கோட்டை விடுதியிலும் அந்த நிலையே உருவாயிற்று. அவர்கள் பயணத்தை பற்றி இரண்டொரு வார்த்தைகளை பேசி விசாரித்த சுந்தரபாண்டியன் நாட்டு விவகாரத்துக்கு வந்தான். முத்துக்குமரி, எப்படியும் நீங்கள் சௌக்கியமாக இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தது பற்றி மகிழ்ச்சி அடைகிறேன். இளநங்கையை அழைத்து கொண்டு வெளியே போ. அங்குள்ள காவலர் உங்கள் இருப்பிடத்தை காட்டுவார்கள். உணவு அருந்து இளைப்பாருங்கள் என்று கூறி தானும் மஞ்சத்தை விட்டு எழுந்திருந்தான். முத்துக்குமரி பதில் ஏதும் சொல்லாமல் எழுந்திருந்தாள். பிறகு நிதானித்தாள். அவள் நிதானித்ததைக் கண்ட சுந்தரபாண்டியன், ஏன் குமரி, ஏன் தயங்குகிறாய் என்று வினவினான். அந்த வார்த்தைகளை சொன்னதும் அவன் கண்கள் பல பழத்ததை சற்று தள்ளி இருந்து இளநங்கை கண்டாள். பெண்ணிடம் அவனுக்கு பெரும் பாசம் என நினைத்தாள். பாசம் அல்லாது என்பதை பிறகே உணர்ந்தாள். முத்துக்குமரிக்கும் மன்னனுக்கும் நடந்த உரையாடலில் கடைசி பகுதி அவளை தூக்கி வாரி போட்டது. நல்ல வேளை,
பயணம் முடிந்தது என்றாள் முத்துக்குமரி பெருமூச்சு விட்டு. முடியவில்லை, ஆரம்பம் என்றான் பாண்டிய மன்னன். ஆரம்பமா? ஆம், திட்டவட்டமாக வந்தது மன்னன் பதில். அடுத்த பயணம்? சேர நாட்டுக்கு என்றான் பாண்டிய மன்னன். முத்துக்குமரி, இளநங்கை இருவருமே மன்னனை வியப்புடன் நோக்கினார்கள். சுந்தரபாண்டியன் கம்பீரமாக நிமிர்ந்து நின்றான். அடுத்த வாரம் என் படைகள் சேர நாட்டை நோக்கி நகரும். சேரநாடு அழிக்கப்படும் என்றவன் சொற்கள் அந்த முகப்பு மண்டபத்தில் பெரிதாக எதிரொலி செய்தன. அவன் சிங்க கண்கள் பேரொளி வீசின. அவன் அன்றே எம்மண்டலமும் கொண்டருளிய பெருமாளாகிவிட்ட தோரணை அவன் நின்ற நிலையில் பார்த்த பார்வையில் சொற்களின் வேகத்தில் கனவில் தெரிந்தது. அத்தியாயம் 24 முடிவடைந்தது. அத்தியாயம் 25 முழங்கிய முரசுகள். சித்திரை திங்கள். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவனும் சிங்கப்பார்வை உள்ளவனும் சித்தத்தில் அச்சத்தை சிறிதளவும் அறியாதவனுமான சுந்தரபாண்டியன் சேர நாடு அழிக்கப்படும் என்ற சொற்களை வேகத்துடனும் கனல் விரிந்த கண்களுடனும் சொல்லி முடித்த மாத்திரத்தில் நீங்கள் செல்லலாம் என்பதற்கறிகுறியாக முத்துக்குமரியையும் இளநங்கையையும் நோக்கி தனது வலது கையை அசைத்தான். நீண்ட நாட்கள் காணாத பல அபாயங்களுக்குள்ளான சொந்த பெண்ணை ஏதோ சாதாரண படை வீரனை போக சொல்வதைப் போல் சுந்தரபாண்டியன் ஜாடை காட்டியதைக் கண்டு வியப்பதா அல்லது அவனை வெறுப்பதா என்று புரியாமல் அவனை மீண்டும் நோக்கி இளநங்கை தலையில் கலைந்து கிடந்த அவன் குழலையும் முரட்டுப்போர் ஆடையையும் கனவு பார்வையையும் கண்டதும் குடும்பம் சம்பந்தப்பட்ட வரையில் மன்னன் வெறும் மரம் என்று முடிவு செய்து கொண்டாள். ஆனால் தந்தையை நன்றாக உணர்ந்திருந்தவளும் அவன் மனப்போக்கு அவ்வப்போது எப்படி திரும்பும் என்பதை அறிந்தவளுமான முத்துக்குமரி மட்டும் தந்தை நிலையையும் அவன் கை இசைத்ததையோ கண்டதும் வேறு வார்த்தை ஏதும் பேசாமல் வாயிற்படியை நோக்கி திரும்பி நடந்தாள். இளநங்கை மௌனமாக அவளை பின்தொடர்ந்தாள். வாயிற்படியை அவ்விருவரும் தாண்டியதும் பெரும் முன்னேற்பாடு செய்யப்பட்டது போல காரியங்கள் நடந்தன. இரண்டு வீரர்கள் அவர்களை எதிர்கொண்டு இப்படி வர வேண்டும் என்று கூறி வழிகாட்டி அந்த விடுதியிலிருந்து சற்று தள்ளி இருந்த வேறொரு விடுதிக்கு அவ்விருவரையும் அழைத்துச் சென்றார்கள். அந்த விடுதியில் அதிக சௌகரியங்கள் இல்லை என்றாலும் தங்கள் தங்குவதற்கு வேண்டிய வசதிகள் செய்யப்பட்டிருப்பதையும் தங்களுடைய கூடைகளும் பைகளும் முன்னதாகவே அந்த விடுதியின் அறையில் வைக்கப்பட்டிருந்ததையும் பயண அலுப்பு தீர தாங்கள் நீராடக்கூட ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததையும் கவனித்த இளநங்கை பெரும் போர்களில் ஈடுபட்டுள்ள பாண்டிய மன்னன் சின்னஞ்சிறு காரியங்களில் கூட நுட்பமான கவனம் செலுத்தும் திறனுடையவராக இருப்பதை புரிந்து கொண்டாள். அவர்களை அழைத்துச் சென்று அந்த விடுதியில் விட்ட வீரன் நீராட்ட அறையில் அண்டாக்களில் நீர் நிரப்பப்பட்டிருப்பதாகவும் நீராட்டத்தை முடித்து கொண்டால் வெகு சீக்கிரம் உணவு வரும் என்றும் கூறிச் சென்றான். அந்த சிறு விடுதியின் முகப்பு அறையையும் மற்ற இரண்டு தாழ்வாரங்களையும் பார்வையிட்ட இளநங்கை அதை வீரர்கள் தங்குவதற்காக ஏற்பட்ட விடுதியை தவிர நீண்ட காலத்துக்கு குடும்பங்கள் தங்குவதற்காக ஏற்பட்ட விடுதி அல்ல என்பதை உணர்ந்து கொண்டாள். பிறகு முத்துக்குமரியுடன் நீராட்டத்தை முடித்து கொண்டு விடுதியின் வாயிலுக்கு வந்தாள். அந்த விடுதி மலைச்சரிவின் மேற்பகுதியில் கட்டப்பட்டிருந்ததால் கோட்டை பூராவையுமே பார்க்க முடிந்தது அவளால். அந்த கோட்டை அப்படி ஒன்றும் பெரிதல்ல. அதனுள்ளே 50 குறைந்த வீடுகளை இருந்ததை கவனித்த இளநங்கை அது ஓர் எல்லைப்புற பாதுகாப்பு தலைமை தவிர நீண்ட போரையோ முற்றுகையோ தாங்க வல்லதல்ல என்பதையும் புரிந்து கொண்டாள். கோட்டை மதில் பெரிதாகவும் உள்ளிருந்த சுமார் 50 வீடுகளையும் புருவிக்கூடங்களையும் வளைத்து ஓடியதனாலும் பெரும் படை ஏதாவது ஒன்று அதை சூழ்ந்து கொண்டால் உள்ளிருக்கும் படை 15 மேல் சமாளிக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டாள். ஆனால் அந்த கோட்டை மலைச்சரிவில் கட்டப்பட்டிருந்ததாலும் அதை சுற்றிலும் காடு அடர்த்தியாக இருந்ததாலும் அதை சூழ்வது மட்டும் அத்தனை சுலபமல்ல என்பதை உணர்ந்து கொண்ட இளநங்கை எப்படியும் இந்த கோட்டை அதிக வலுவுள்ளது அல்ல. இங்கு எதற்காக பாண்டிய மன்னர் உரைகின்றார்? அதிகப்படியாக இங்கிருந்தால் 1000 வீரர்களுக்கு மேல் இருக்க முடியாது. அந்த 1000 வீரர்களை கொண்டு சேர நாட்டை எப்படி அழிப்பார் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள். மன்னன் அதிகப்படியாக கனவு காண்பதாகவே பட்டது அவளுக்கு. ஆனால் கடைசியில் கனவு காண்பதற்கு தகுந்த இடம்தான் இது என்று மட்டும் சொல்லிக் கொண்டாள் கொற்கை கோட்டை காவலன் மகள். விடுதியின் முகப்பில் நின்ற அவள் கண்கள் முன்பு பெரும் கனவுலகமாகவே அக்கோட்டை விரிந்தது. இரவில் கோட்டையின் மூலைகளிலும் நடுவிலும் தெரிந்த பெரும் பந்தங்கள் காற்றில் அசைந்து அசைந்து எதிரிகளை விழுங்க துடிக்கும் தீ நாக்குகள் என துடித்தன. அவளிருந்த விடுதிக்கு பின்புறத்தில் ஒரு அருவி சலசலவென்று ஓடிக்கொண்டிருந்தது கூட கொற்கை கோட்டை காவலர் மகளின் காதில் விழுந்தது. கோட்டையை அணைத்து
பிறர் கண்களிலிருந்து பாதுகாப்பது போல் பெரிதாக எழுந்து கோட்டையை நோக்கி தலைகளை கவித்து கொண்டிருந்த மரங்கள் இருந்த மலர்கள் ஒன்றிரண்டு மட்டும் கண்ணுக்கு புலனாயின. அப்பொழுதே வானத்தில் உதயமாகிய நான்காம் தேய்பிரைமதி தனது வெண்மை கிரணங்களால் அந்த கோட்டையை முழுதுமே ஆக்கிரமித்து அக்கோட்டை தன் வம்சத்தை சேர்ந்தது என்று உரிமை கொண்டாடியது. சொத்து தனது என்ற காரணத்தால் அந்த பழுதுபட்டு போன கோட்டை விடுதியின் பூச்சி சரிந்த இடங்களையும் தடவி கொடுத்து அவற்றுக்கும் மெருகு கொடுத்து கொண்டிருந்தது. சுற்றிலும் இருந்த மலைகளும் எதிரே மிக உயர எழுந்து வெண்மதி கிரணத்தில் பல பல தகத்தியர் பேருச்சியும் இளநங்கையின் கண்களுக்கு மட்டுமல்லாமல் இதயத்துக்கும் பேர் இன்பத்தை ஊட்டின. கொற்கையின் முத்தங்காடியிலும் பொருணையின் கரையிலும் இரவில் நிலவில் உழவும் பழக்கமுள்ள இளநங்கைக்கு அந்த காட்சி பேர் இன்பத்தை அளித்தது. ஆனாலும் அவள் பக்கத்தில் நின்றிருந்த முத்துக்குமரியால் அதை அதிகம் ரசிக்க முடியவில்லை. அடுத்து வரப்போகும் போர்களை பற்றியும் இந்திரபானுவை பற்றியுமே அவள் நினைத்து கொண்டிருந்தாள். தந்தையிடம் பேசிய குறுகிய காலத்தில் இந்திரபானு யார் என்னவென்பதை பற்றி விசாரிக்க துடித்தாள். ஆனாலும் அவளுக்கு என்ன காரணத்தாலோ நான் எழவில்லை. மறுநாளாவது அதற்கடுத்த நாளாவது தந்தையை அதை பற்றி துணிந்து கேட்டு விடுவது என்று தீர்மானித்த முத்துக்குமரிக்கு அந்த வாய்ப்பும் கிடைக்கவில்லை. அடுத்த இரண்டு நாட்கள் இளநங்கை அந்த கோட்டை பகுதியையும் சுற்றுப்புறத்தையும் நன்றாக சுற்றி பார்த்தாள். ஆனாலும் முத்துக்குமரி அவளுடன் செல்லாமல் தனக்கு அளிக்கப்பட்ட விடுதியிலேயே தங்கினாள். விடுதிக்கு பின்னால் ஓடிய அருவியில் இளநங்கை நீராட அழைத்தும் அவள் செல்லவில்லை. அவள் மனசலனத்தை இளநங்கை அறிந்தே இருந்தபடியால் முத்துக்குமரியை அவள் வற்புறுத்தவில்லை. இரண்டு நாட்களாக முத்துக்குமரியின் சார்பாக இளநங்கையே முயன்று பார்த்து மன்னனை சந்திக்க முடியவில்லை. அவன் இருந்த விடுதிக்கு மறுநாள் சென்ற முத்துக்குமரியிடம் மன்னர் அவசர அலுவலாக கோட்டையிலிருந்து வெளியே சென்று விட்டதாக கூறினார்கள். எங்கு சென்றார் என்று வினவினாள் பாண்டியன் மகள். தெரியாத தேவி என்று பதில் வந்தது. அதனால் வெகுண்டு திரும்பிய முத்துக்குமரிக்கு ஆறுதல் கூறிவிட்டு அன்று மாலை இளநங்கையே சென்று மன்னன் எங்கு சென்றான் என்று சாமர்த்தியமாக விசாரித்தாள். ஆனால் அவள் சாமர்த்தியம் வீரர்களிடம் பலிக்கவில்லை. தெரியாத தேவி என்ற பதிலை ஒரே சீராக எல்லா வீரர்களும் கிளிப்பிள்ளை போலவே கூறினார்கள். தாங்கள் இருந்த விடுதியிலிருந்து மன்னன் விடுதியை பார்ப்பது எளிது. ஆகையால் அதன் மீது கண் வைத்தால் மன்னன் வரும்போதோ போகும்போதோ கண்டுபிடித்து விடலாம் என நினைத்தாள் இளநங்கை. ஆனால் அவள் நீண்ட நேரம் இரவில் கூட கண் விழித்து பார்த்தாள். சுந்தரபாண்டியன் வருவதோ போவதோ தெரியவில்லை. கோட்டை கதவு அடிக்கடி கிரீச்சிட்டு திறந்து இரவிலும் பகலிலும் பலரை உள்ளேயும் வெளியேயும் விட்டு கொண்டிருந்தது. அந்த கிரீச்சு சத்தம் கேட்டபோதெல்லாம் இளநங்கை வெளியே ஓடிப்போய் பார்த்தாள். பலர் வந்தார்கள், பலர் போனார்கள். ஆனால் சுந்தரபாண்டியன் மட்டும் அவள் கண்களில் தென்படவே இல்லை. மூன்று நாட்கள் கழித்தே அவர்கள் இருவரும் மன்னனை சந்திக்க முடிந்தது. அப்பொழுதும் மன்னன் அவர்களிருந்து விடுதிக்கு வரவில்லை. தான் இருந்த விடுதிக்கே கூப்பிட்டு அனுப்பினான். அவன் விடுதிக்கு சென்ற இளநங்கையும் முத்துக்குமரியும் முகப்பு மண்டபத்தில் ஆயுதங்கள் நிரம்பிய அதே சூழ்நிலையில் அவனை சந்தித்தார்கள். அன்று மன்னன் முகத்தில் சிந்தனை பெரிதும் படர்ந்திருந்தது. அத்தனை சிந்தனையிலும் அவன் இதழ்களில் லேசாக புன்முறுவல் துளிர்ந்திருந்தது. அவன் அருகில் அழைத்தும் கூட சற்று தள்ளியிருந்த மஞ்சத்தில் உட்கார்ந்த முத்துக்குமரியை நோக்கிய சுந்தரபாண்டியன் சிங்க கண்களில் சிந்தனை அகன்று சிரிப்பு லேசாக உதிர்ந்தது. கோபமா குமரி என்ற அரசன் தனது மஞ்சத்திலிருந்து எழுந்து இரண்டடி நடந்து அவள் அமர்ந்திருந்த மஞ்சத்தை தனது இரு கைகளாலும் சரசரவென்று இழுத்து தனது மஞ்சத்துக்கு அருகில் கொண்டு வந்தான். அப்பொழுதும் முத்துக்குமரி பேசவில்லை. மன்னன் இளநங்கையை நோக்கி கேட்டான். இளநங்கை, முத்துக்குமரிக்கு என்ன கோபம்? இளநங்கை மெல்ல புன்முறுவல் காட்டினாள். தந்தையை காணவில்லையே என்ற கோபம் என்றும் கூறினாள். இங்கிருப்பவன் தந்தையல்லவே என்றான் சுந்தரபாண்டியன் துன்பப்புன் முறுவலுடன். வேறு யார்? பாண்டிய நாட்டு அரசன். இளநங்கையின் கண்கள் மன்னனை கூர்ந்து நோக்கின. அவன் உண்மையை சொல்வதாகவே தோன்றியது அவளுக்கு. இருப்பினும் கேட்டாள், அரசனுக்கும் குடும்பம் உண்டல்லவா? மனைவி மக்கள் உண்டல்லவா? பாசம் உண்டல்லவா? சுந்தரபாண்டியனின் சிங்க விழிகளும் அவளை பதிலுக்கு கூர்ந்து நோக்கின. அவன் பதிலும் திட்டவட்டமாகவும் விரிவாகவும் வந்தது. உண்டு இளநங்கை, குடும்பமல்ல, குடும்பங்கள் உண்டு. மனைவிமார்கள் அதிகமில்லையானாலும் மக்கள் நிரம்ப உண்டு. பாண்டிய நாட்டில் உள்ள அத்தனை குடும்பங்களும் என் குடும்பங்கள், அத்தனை மக்களும் என் மக்கள்.
அவர்களுக்கு உணவு உடை பாதுகாப்பு அத்தனையும் அளிக்கும் தந்தை நான். எனக்கென்று தனி குடும்பம் கிடையாது. நாட்டில் உள்ள மக்களுக்கு உழைக்கும் அளவுக்கு அரண்மனை நலனுக்கும் உழைக்க முடியும். ஆனால் இப்பொழுது அது சாத்தியமில்லை என்ற சுந்தரபாண்டியன், உங்களுக்கு இங்கு வசதி ஏதும் குறைவில்லையே என்று வினவினான். இல்லை என்றாள் இளநங்கை. அதற்கு மேல் மன்னன் முன்பு ஏதும் பேச சக்தியற்றாள். மன்னனே அவள் கருத்தை அறிந்திருக்க வேண்டும். ஆகவே கேட்டான் இளநங்கையை நோக்கி. ஏதோ என்னை கேட்க விருப்பம் போல் இருக்கிறது உங்களுக்கு? இளநங்கை சற்றே துணிவு கொண்டு, ஆம், பல விஷயங்களை பற்றி கேட்க வேண்டும். அதற்கு மன்னனிடமிருந்து வந்த பதில் விசித்திரமாயிருந்தது. இன்னும் இரண்டே நாள் பொறுக்க முடியுமா என்று வினவினான் மன்னன். முடியும் என்றாள் இளநங்கை. இன்றிலிருந்து மூன்றாம் நாள் மாலை கதிரவன் மலைவாயிலில் விழுந்ததும் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தும் நீங்கும், அத்தனைக்கும் பதில் கிடைக்கும் என்ற மன்னன் காவலரை விழித்து உணவு கொண்டு வரச் சொல்லி அவர்களுடன் அருந்தினான். பிறகு அவர்கள் விடைபெற்று கொண்டபோது மட்டும் மகளின் தோல் மீது கையை வைத்த வண்ணம் வாயிற்படி வரையில் நடந்து வந்து, குமரி என்றான் ஆசையுடன். அந்த குமரி என்ற வார்த்தையை சொன்னபோது அவன் கண்களில் பேரானந்தம் விரிந்ததைக் கண்ட இளநங்கை உண்மையில் மகளிடம் மன்னனுக்கு மிகுந்த ஆசை இருப்பதாக நினைத்தாள். அதை பற்றி மீண்டும் தங்கள் விடுதியில் பிரஸ்தாபித்து, குமரி என்று கூப்பிடும்போது உன்னை எத்தனை ஆசையாக கூப்பிடுகிறார் தந்தை என்று முத்துக்குமரியிடம் கூறினாள். உனக்கு மன்னரை புரியாது என்றாள் முத்துக்குமரி கோபத்துடன். இதில் புரியாததற்கு என்ன இருக்கிறது? அவர் குமரி எனும்போது குமரி முனியை நினைக்கிறார், முத்து எனும்போது கொற்கை முத்தை நினைக்கிறார். அந்த இரண்டையும் நினைத்துதான் எனக்கு பெயரையும் சூட்டியிருக்கிறார். அந்த இரண்டையும் நினைத்துதான் ஆனந்தப்படுகிறார் என்றாள் முத்துக்குமரி. இளநங்கை வியப்பின் எல்லையை அடைந்தாள். மன்னன் வேறு, பாண்டிய நாடு வேறு அல்ல என்பதை உணர்ந்தாள். ஆகவே தங்கள் கேள்விக்கு மன்னன் மூன்றாவது நாள் மாலையில் பதில் சொல்வதாக கூறினானே, எப்படி கூறுவான், என்ன கூறுவான் என்றும் எண்ணி வியந்தாள் அவள். மூன்றாம் நாள் மாலை பதில் கிடைத்தது. குறித்த நேரத்தில் மன்னனிடமிருந்தல்ல, மற்றொருவன் பதிலை கொண்டு வந்தான். அவன் பதிலை கொண்டு வந்த சமயத்தில் கோட்டைக்கு அப்பால் தொலைவிலிருந்து பெரும் முரசுகள் சப்தித்தன. அடுத்த அரை ஜாமத்தில் கோட்டை கதவு திறக்கப்பட்டது. புறவிகள் பல பேரொளி கிளப்பிக் கொண்டு கோட்டைக்குள் பாய்ந்து வந்தன. அத்தியாயம் 25 முடிவடைந்தது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வர நாவல்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். Thank you.